நீங்கள் யூடியூப் ஃபேஸ்புக்கிலலாம் தயவு செஞ்சு டிவி ரிவ்யூ அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணிடாதீங்க. ஏகப்பட்ட டிவி ரிவ்யூ வருது, அதிலெல்லாம் நான் 3000 ரூபாய்க்கு டிவி தரேன், 2000 ரூபாய்க்கு டிவி தரேன், 1000 ரூபாய்க்கு, ஒருத்தரை நான் ஃப்ரீயாகவே தரேன்ப்பா எடுத்துகிட்டு போ, அதுக்கும் நான் 3 வருஷம் வாரண்டி கொடுத்துருவேன் ஆனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ எப்படி நம்ம நார்மலாக ஒரு 43 இன்ச் டிவி வந்து வாங்குறதுக்கு போனோம் அப்படின்னா ஒரு நல்ல பிராண்டில் 40,000-50,000 அந்த டிவியோட விலை வந்து வரும். ஆனால் நம்ம என்ன 10,000 ரூபாய்க்கே நான் தரேன்ப்பா, அது கூட 17 இன்ச் டிவி ஃப்ரீ வேறு, அதுவும் 5 வருஷம் வாரண்டி, கீழே போட்டால் உடையாதுன்றாங்க, கீழே போட்டு காமிக்கிறாங்க, மேலே நின்று ஏறி காமிக்கிறாங்க, குத்தி காமிக்கிறாங்க, நான் என்ன டிவியை தூக்கிட்டு தரதரான்னு இழுத்துட்டு ரேஸ்லேயே ஓட போகிறேன், எப்படி இது சாத்தியம்? நம்ம அண்ணனால் மட்டும் எப்படி 10,000 ரூபாய்க்கு 43 இன்ச் டிவி கொடுக்க முடியுது? பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் அப்போ ஏமாத்துறாங்களா, இல்லை நம்ம அண்ணன் எதுவும் விஷயம் பண்ணுறாரா அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரி டிவி வாங்குறதுக்காக ரிவ்யூ பார்க்குறோம், இல்லை எந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம ரிவ்யூ பார்க்குறோம் இல்லையா, இல்லை அந்த பொருள் ஏற்கனவே நம்மகிட்ட இருந்தாலும் கூட இந்த ரிவ்யூ பார்க்குறத மட்டுமே ஒரு பொழுதுபோக்காக நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் நம்ம நேரத்தை அதிகமாக செலவிடுறோம் இல்லையா, அப்படி செலவிடாமல் நமக்கு உரிய நேரத்தை எப்படி நம்ம பணமாக மாற்றுறது அப்படின்றத பற்றி குக்கோ எஃப்எம்ல ஒரு அருமையான புத்தகத்தை கேட்டுட்ருந்தேன், நீங்களும் அந்த புத்தகத்தை கேட்டு பாருங்கள். இந்த குக்கோ எஃப்எம் அப்படின்றது ஒரு ஆடியோ புக் லைப்ரரி, இதில் நிறைய புதுவிதமான புத்தகங்கள் வந்துகிட்டே இருக்கு, அதே மாதிரி நிறைய பாப்புலரான புத்தகங்களும் இதில் இருக்கு. கிட்டத்தட்ட 10,000 மணி நேரத்துக்கும் அதிகமாக நம்ம கேட்கக்கூடிய புத்தகங்கள் வந்து இதில் இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் ரிப்பப்ளிக் டே சேல் வந்து போய்கிட்டு இருக்கு, Freedom60 அப்படின்ற கோடை பயன்படுத்துனீங்கன்னா இதோட 1 மாசத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 39 ரூபா தான். குக்கோ எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்கள், மனசுக்கு பிடிச்சதை கேளுங்கள். முன்னாடி இந்த சிஆர்டி டிவியில் பெரிய டைப் ஒன்றும் கிடையாது, 2-3 டைப்பு தான் இருக்கும், அது நீங்கள் எத்தனை கடையில் வாங்கினாலும் பெரிய அளவில் ப்ரைஸில் வித்தியாசம் இருக்காது. ஆனால் எப்போ எல்சிடி வந்துச்சோ இந்த எல்சிடியில் நிறைய டைப்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிது. ஒவ்வொரு டைப்புக்கு தகுந்த மாதிரியும் அதோட விலையும் அதோட அவுட்புட் வீடியோ குவாலிட்டியும் வந்து மாறுபடும். அப்போ எல்இடி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த எல்இடியும் எல்சிடி பேனலை பயன்படுத்தக்கூடியது தான், அதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். இப்போ சிம்பிளாக ஒரு எல்சிடி டிவி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஒரு டிவியோட அவுட்புட்டில் நமக்கு என்ன வேணும், ஒரு இமேஜ். அந்த இமேஜ் மொத்தமாக நமக்கு வேணுமான்னு சொல்லி கேட்டால் கிடையாது, அந்த ஒரு பிக்சலில் நமக்கு ஒரே ஒரு கலரை மட்டும் உருவாக்கினா போதும், அந்த எல்லா கலரையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும்போது அது நமக்கு ஒரு இமேஜாக மாறிடும். அப்போது ஒரு கலரை உருவாக்குறதுக்கு நமக்கு 3 விதமான கலர் தேவை, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3க்கும் கொடுக்கக்கூடிய லைட்டோட அளவீடை பொறுத்து அந்த வெளியில் கிடைக்கக்கூடிய கலரும் வந்து மாறுபடும். அப்போது நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, இந்த 3க்கும் கிடைக்கக்கூடிய லைட்டோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும் நமக்கு தேவையான கலர் அவுட்புட் வந்து அவுட்புட்டில் கிடச்சிரும். ஸோ அதுக்காக பயன்படுத்துறது தான் எல்சி, லிக்விடு கிறிஸ்டல் அப்படின்றது. இந்த லிக்விடு கிறிஸ்டலோட வேலை என்னமோ சிம்பிள் தான், இந்த கிறிஸ்டலு ஆரம்பத்தில் எந்த விதமான எலக்ட்ரிக்கல் சப்ளையும் கொடுக்காதப்போ அது வழியாக லைட்டை அலோவ் பண்ணாது. அதே அதுக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டியை சப்ளையை கொடுக்கும்போது அது வழி விட்டு அந்த லைட்டை வந்து அலோவ் பண்ணுது. ஸோ எந்தளவு நம்ம எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தகுந்த பிரைட்னஸும் வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். அப்போ அந்த லிக்விடு கிறிஸ்டலை பயன்படுத்துறது மூலமாக ஒவ்வொரு பிக்சலுக்கும் போகக்கூடிய லைட்டோட பிரைட்னஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுனால நமக்கு தேவையான கலர் அவுட்புட்டை வெளியில் கொண்டு வரும். இந்த லிக்விடு கிறிஸ்டல் இருக்குது இல்லையா, இது எந்த மாதிரி அலைன்மெண்ட்டில் இருக்குது, எந்த மாதிரி சப்ளை கொடுத்தா எந்த மாதிரி மாறணும் அப்படின்ற டெக்னாலஜியை 3 விதமாக வகைப்படுத்துகிறாங்க. முதல்ல டிஎன், ஃபிஸ்டட் நிமேட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், எல்சிடி கண்டுபிடிச்ச புதுசில் இந்த டெக்னாலஜியை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் ஒரு லிக்விடு கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். என்னோடய வலது பக்கத்துலேருந்து லைட்டு வருது, இடது பக்கத்தில் என்னோட டிஸ்பிளே இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இந்த டிஎனில் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடு கிறிஸ்டல் வந்து இப்படி ட்விஸ்டாக இருக்கும், இப்படி ட்விஸ்டாக இருக்கும்போது அது வழியாக அது எந்த விதமான லைட்டையும் வந்து அலோவ் பண்ணாது. அதே நம்ம இதுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுக்கும்போது இது இப்படி ஸ்ட்ரைட்டாக மாறிடும். இது ஸ்ட்ரைட்டாக மாறிடுச்சு அப்படின்னா இது ஒரு தின் லேயராக மாறிடுது அப்படின்றப்போ இது வழியாக லைட்டை வந்து இது அலோவ் பண்ணும். அப்போது ஆரம்பத்தில் ட்விஸ்ட்டாக இருந்தது, ஸ்ட்ரைட் ஆகிறப்போ இங்கேருந்து கிடைக்கக்கூடிய லைட் சப்ளை வந்து நமக்கு டிஸ்பிளேயில் போய் விழும். அடுத்தது ஐபிஎஸ், இன்பிளேன் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இங்கே டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே லைட் இருக்குது. அப்போது அந்த லிக்விடு கிறிஸ்டல் வந்து இந்த மாதிரி இருக்கும், இங்கேருந்து லைட் வரும்போது இது கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகி இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ எப்போ நமக்கு இதுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குதோ அப்போ இது இப்படி ஓப்பன் ஆகி ஓரமாக போயிடும். ஓரமாக போயிடுச்சுன்னா இந்த பக்கம் வழியாக லைட்டு வந்து பாஸ் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக விஏ, வெர்டிக்கல் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த எல்சிடி வந்து இப்படி இருக்கும், அதாவது இங்கேருந்து நமக்கு லைட்டு கிடைக்குது அப்படின்றப்போ இப்படி இருக்கும்போது இது எந்த விதமான லைட்டையும் அலோவ் பண்ணாது. இதுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுக்கும்போது இது ஹரிசான்டலாக இப்படி மாறிடும்.
ஸோ இப்படி மாறிடுச்சு அப்படின்னா இது இப்போ இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு தின் லேயராக மாறிடுச்சு. அப்போது நமக்கு இது வழியாக லைட்டு வந்து போகும். எதுக்காக அந்த லிக்விட் கிறிஸ்டலை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணி டெக்னாலஜியை கொண்டு வரணும்னு சொல்லி பார்த்தோம்னா, வியூவிங் ஆங்கிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம முன்னாடி எல்சிடி ஸ்க்ரீன்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் அந்த ட்விஸ்டட் நியூமேட்டிக் டைப் ஸ்க்ரீன் தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதே சைடில் போய் பார்த்தோம் இல்லை மேலே கீழே தள்ளி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் மாதிரி இமேஜை வந்து கொடுக்கும். அதுக்கு காரணம் இந்த ட்விஸ்டட் நியூமேட்டிக் தான். அதாவது ஸ்டார்டிங்கில் இது ட்விஸ்டாக இருக்குதா, ஸோ நம்ம ஸ்ட்ரைட் பண்ணும்போது அது இப்படி ஸ்ட்ரைட்டாக மாறிடுது. இது ஸ்ட்ரைட் ஆனதுக்கப்புறம் மையத்தில் இந்த கிறிஸ்டல் இருந்துக்கிட்டே இருக்கும். இதோட ரெண்டு பக்கமும் வந்து லைட் வந்து போகும். அப்படின்ற சமயத்தில் நமக்கு இப்போது நம்ம இந்த பக்கத்துலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த லைட் வந்து தெரியாது. அதே ரைட் சைட்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த லைட் வந்து தெரியாது. தெரியாது அப்படின்றதுக்கு அர்த்தம் இந்த பக்கத்துலேருந்து கிடைக்கக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டி வந்து கம்மியாகும். அப்படி கம்மியாகிறதுனால தான் நமக்கு தெரியும் போது ஒரு நெகட்டிவ் இமேஜ் மாதிரி அந்த பிக்சர் வந்து தெரியும். இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக தான் ஐபிஎஸ்ஸை கொண்டு வராங்க. இந்த ஐபிஎஸ்ஸில் என்ன ஆகுது, நமக்கு பிளெயினாக க்ளோஸ் ஆகிருக்கு மொத்தமாக. ஸோ நம்ம எப்போ சப்ளை கொடுக்குறோமோ அப்போ மொத்தமாக ஓப்பன் ஆயிடுது. அப்போது நடுவில் எந்த விதமான லைட்டும் வந்து பிளாக் ஆகலை, நமக்கு மொத்தமாகவே லைட்டு இன்புட் வந்து டைரெக்டாக ஸ்க்ரீனுக்கு கிடச்சிருது. அப்போ நமக்கு எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் அந்த இமேஜ் வந்து ஒரிஜினல் இமேஜாக தான் தெரியும். இந்த ஐபிஎஸ்லேயும் சில பிரச்சனை இருந்தது. ஹை கான்ட்ராஸ்ட் இமேஜை வந்து எடுத்துகிட்டு வர முடியல. ஏன்னா என்ன தான் நம்ம பிளாக் பண்ணாலும் அந்த ஒயிட் லைட்டோட ஷேடு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அதனால் பிளாக்கை வந்து பியூர் பிளாக்காக கொண்டு வர முடியல. இதை சால்வ் பண்ணுறதுக்காக விஏ அப்படின்ற டிஸ்பிளேயை கொண்டு வந்தாங்க, வெர்டிக்கல் அலைன்மெண்ட். கிறிஸ்டலை வெர்டிக்கலாக வைக்கிறதுனால அதுக்கு பேக்ரவுண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த லைட்டை இது மொத்தமாகவே பிளாக் பண்ணிடும். மொத்தமாக பிளாக் பண்ணிருச்சு அப்படின்னா அங்கே கருப்பு கலர் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கருப்பு கலராக மாறும். ஸோ அப்படின்ற சமயத்தில் நமக்கு இமேஜ் நல்ல கான்ட்ராஸ்ட்டாக தெரியும். ஆனால் அந்த விஏலையும் சில பிரச்சனை இருக்குது. நம்ம எதை வெர்டிக்கல்லேருந்து சப்ளை கொடுத்து ஹரிசாண்டலாக மாற்றும்போது ட்விஸ்டட் நியூமேட்டிக்கில் எப்படி இப்படி இருந்ததோ அதே மாதிரி இதுவும் இப்படி இருக்குது. இப்படி இருக்கிறதுனால நமக்கு மேலே கீழேருந்து பார்க்கும்போது அதோட கான்ட்ராஸ்டில் சின்ன மாற்றம் வந்து நமக்கு தெரியும். வியூவிங் ஆங்கிள் கம்மியாகும். ஐபிஎஸ் பேனலால் ஹை கான்ட்ராஸ்ட்டை மட்டும்தான் கொண்டு வர முடியாது, மற்ற எல்லா விதத்துலேயும் ஐபிஎஸ் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ட்விஸ்டட் நியூமேட்டிக் டிஸ்பிளே ஓல்டு மாடல், அது இப்போ இருந்தாலும் வாங்காதீங்க. இப்போ மார்க்கெட்லேயும் அது அவ்வளோவா கிடையாது. ஐபிஎஸ்ஸு விஏ இந்த ரெண்டுத்துக்கும் தான் காம்படிஷன். எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெண்டு டிஸ்பிளேயும் வந்து பயன்படுத்தப்படுது. இப்போ டிவிக்கு எதை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டுமே பயன்படுத்துவாங்க, ஐபிஎஸ்ஸும் வரும் விஏவும் வரும். ஆனால் இதில் எது சிறந்ததுன்னு பார்த்தோம்னா ஐபிஎஸ் தான். எதனாலன்னா அதிக வியூவிங் ஆங்கிள். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம டிவியை ஹாலில் மாட்டியிருக்கோம் அப்படின்னா எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் நமக்கு டிவி கிளியராக தெரியணும். ஸோ அப்படின்றப்போ ஐபிஎஸ் டிஸ்பிளே இருந்தால் தான் அந்த ஃபங்க்ஷனை வந்து கொண்டு வர முடியும். விஏ ஐபிஎஸ், இதில் விஏ பேனலோட விலை கம்மி, ஐபிஎஸோட விலை அதிகம். அதுலேயும் விஏ பேனல்லையும் நிறைய குவாலிட்டி இருக்குது, அதில் சப் குவாலிட்டியும் இருக்குது. ஒவ்வொரு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இதோட விலை வந்து மாறுபடும். ஸோ இப்போ உங்களில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் நம்ம அண்ணன் கடையில் அவர் டிவிக்குள்ளே போட்டிருக்க அந்த டிஸ்பிளே டைப் வந்து என்ன மாதிரின்னு சொல்லிட்டு, ஐபிஎஸ்ஸா இல்லை விஏவா இல்லை ட்விஸ்டட் நியூமேட்டிக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இல்லை அவர் ஐபிஎஸ் தான் நாங்கள் உள்ளே போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த இமேஜை சரியாக காட்டுறதுல முக்கியமான பங்களிக்கிறது, அதாவது இந்த டிஸ்பிளே பேனல் டைப்புக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது சாஃப்ட்வேர். இப்போ டிவிக்கு ஹெச்டிஎம்ஐ மூலமாக ஒரு வீடியோ இன்புட்டை வந்து கொடுக்குறேன். அப்படி கொடுக்கக்கூடிய வீடியோ இன்புட்டை நமக்கு எத்தனை பிக்சல்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் அப்படியே காட்டக்கூடியது வந்து டைரெக்டாக காட்டக்கூடிய ஒரு இன்டகிரேஷன். ஆனால் நீங்கள் பிராண்டட் டிவிலாம் வாங்கும்போது இது அப்படியே டைரெக்டாக அந்த இமேஜை வந்து டிஸ்பிளேக்கு கொண்டு போகாது, அதுக்கு இடையில ஒரு சாஃப்ட்வேர் இன்டகிரேஷன் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவில், அதாவது 100,000 ரூபாய்க்கு டிவி வாங்குறது ஒர்த்தா அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன், ஒரு சாஃப்ட்வேரு அதுக்கு கிடைக்கக்கூடிய வீடியோ இன்புட்டை கலர் கரெக்ஷன் பண்ணி, நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணி, ஃப்ரேம் ரேட்டை அதிகப்படுத்தி, அதே மாதிரி அந்த அப்ஸ்கேலிங் பண்ணி அந்த இமேஜை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது நம்ம லோ குவாலிட்டி ஃபைலையே அந்த டிவியில் ப்ளே பண்ணாலும் கூட அது ஒரு நல்ல இமேஜ் அவுட்புட்டை தான் கொடுக்கும். அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட், ஒரு வீடியோ ப்ளே ஆகும்போது அந்த ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ ரியல் லைஃப்பில் ப்ளே ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். அதே ரெஃப்ரெஷ் ரேட்டு கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்மளோட கண்களுக்கு வந்து அது ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சாஃப்ட்வேர் இன்டகிரேஷன்லாம் நம்ம என்ன டிவியில் இருக்குமான்னு சொல்லி கேட்டால் இருக்காது. சிம்பிளாக கிடைக்கக்கூடிய இன்புட்டை அப்படியே அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு லாஜிக் தான் வந்து நம்ம அண்ணனோட டிவியில் இருக்கும். அடுத்த விஷயம் குவாலிட்டி. எல்லாத்துலேயுமே இப்போ உங்களால் லோ குவாலிட்டி ப்ராடக்ட்டையும் உருவாக்க முடியும்.
எல்இடி லோ குவாலிட்டியாக கொடுக்க முடியும், அதில் இருக்கக்கூடிய அந்த எல்சிடி கிறிஸ்டல் லோ குவாலிட்டியாக கொடுக்க முடியும், ஒரே மாதிரியான ஐபிஎஸ் டிஸ்பிளே என்னால் லோ குவாலிட்டி குறைஞ்ச விலைக்கும் பண்ண முடியும், அதிக விலைக்கும் பண்ண முடியும். ஐபிஎஸ் டிஸ்பிளேவே உண்மையாக இருந்தாலும் கூட அதோட குவாலிட்டி கம்மியாகும். அதே மாதிரி எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ், இப்போ எலக்ட்ரானிக் பிசிபிஸ்லாம் வந்து கிலோவுக்கு என்ன ரேட்டு அப்படின்ற மாதிரி வந்து விற்கிறாங்க சைனா அந்த மாதிரியான இடங்களில். ஸோ அப்படின்றப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸோட விலை வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்றப்போ அதுக்கு தகுந்தாப்பில் தான் அதோட குவாலிட்டி வந்து இருக்கும். சரி, ஒரு சாதாரண மனுஷனாக நான் எப்படி போய் டிவி வாங்குறது, ஒரு நல்ல டிவியாக வாங்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஐபிஎஸ் பேனல்லாம் சொல்லி குறிப்பிடுறாங்க இல்லையா, நீங்கள் ஆன்லைனில் ஒரு பிராண்டட் டிவியோட ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணுங்கள். 50,000 போட்டிருக்காங்க அப்படின்னா, அதே இது நீங்கள் லோக்கல் கடையில் இதை இல்லை ஒரு வேறு ஒரு மேனுஃபேக்சரிங்கில் நீங்கள் அந்த டிவியை வாங்குறீங்க அப்படின்றப்போ, அந்த 50,000 உண்மையாகவே ஐபிஎஸ் பேனலையே பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 20-30% அந்த பிராண்டட் டிவியிலேருந்து ரேட் வந்து கம்மியாக இருக்கும். அப்படி கம்மியாக இருந்ததுன்னா அது உண்மையான ஐபிஎஸ் பேனலாக இருக்கும். இல்லை ரொம்ப அடிமட்டத்துக்கு எனக்கு 10,000 கிடைக்குது இல்லை 5,000 கிடைக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை வாங்காதீங்க, அது போலியானதாக தான் இருக்கும். இப்போ அந்த ஐபிஎஸ் விஏ டிஸ்பிளேயை பிரித்து பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரித்து பார்க்க முடியும். எப்படின்னா, நம்ம மேலேருந்து பார்க்கும்போது, அதாவது ஒரு விஏ டிஸ்பிளேயை மேலேருந்து பார்க்கும்போது அதோட கலர் கான்ட்ராஸ்ட் வந்து மாறும். அதே மாதிரி இன்னும் சில விஏ டிஸ்பிளேயில் அந்த வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டே வந்து இப்படி திருப்பி கொடுத்துருப்பாங்க. அப்படி திருப்பி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு சைட்லேருந்து பார்க்கும்போதும் அதோட கலர் கான்ட்ராஸ்ட் வந்து மாறுபடும். அதே மாதிரி நம்ம ஊரில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய இந்த டிவி மேனுஃபேக்சரிங் இல்லை அசம்பிளிங்கில் வந்து எல்லாமே மோசமானது அப்படின்னு சொல்லிட முடியாது. சிலர் ஒரு உண்மையாகவே ஐபிஎஸ் டிஸ்பிளேயை போடுறாங்க, அதுக்கு தகுந்தாப்பில் அதோட விலையும் வந்து ஓரளவு அதிகமாக தான் இருக்குது. சிலர் லோக்கலான டிஸ்பிளே குவாலிட்டியை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்படின்றப்போ அதோட விலையை அவங்க அடிமட்ட ரேட்டுக்கு, அதாவது 3,000 தரேன், 2,000 தரேன், இல்லை டிவி ஃப்ரீயாக தரேன், அதெல்லாம் ரொம்ப ஒரு டிவி என்ன பிஸ்கட் பாக்கெட்டாக ஃப்ரீயாக வாங்கிட்டு போய் வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதோட குவாலிட்டி மட்டமான குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ அடுத்த தடவை டிவி வாங்கும்போது அதோட விலையை மட்டும் பார்க்காதீங்க, அதில் என்ன விதமான டிஸ்பிளே டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட வியூவிங் ஆங்கிள் எப்படி இருக்குது, அந்த வியூவிங் குவாலிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாத்தையும் பார்த்து வாங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.